அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, காடை வந்து இப்போது நாகர்கோவிலுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கேட்டிருக்காங்க. காடை ஒரு 250 காடை கேட்டாங்க. ஸோ முட்டை காடை தான், முட்டைக்கு உண்டான பருவம் 50 நாள் வரைக்கும் வளர்த்து அதுக்கப்புறம் கொடுப்போம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு 250 காடை கேட்டிருக்காங்க முட்டைக்காக மட்டும். ஆமாம், ஃபீமேல் மட்டும் எனக்கு தனியாக பிரித்து தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண் காடை பெண் காடை எல்லாம் தனித்தனியாக பார்த்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு இப்போ 11:30 ஆகுது. நம்ம 11:30 ஆகுது. மேற்கொண்டு காடை வந்து தூங்குமான்னு பார்த்தீங்கன்னா, நைட்லாம் தூங்காது. ஸோ இறையும் சாப்பிடும், தண்ணியும் குடிக்கும், அப்படிலாம் தூங்கலாம் செய்யாது. ஏன்னா எந்த ஒரு டெலிவரிக்கு நாங்கள் அனுப்பும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை நல்லா சாப்பிட வைப்போம். சாப்பிட வச்சு நல்லா தண்ணி கொடுத்துருவோம். எதுக்குன்னா, இப்போ அவங்க கொண்டு போகிறவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ வீட்டுக்கு போகிறதுக்கு, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா இறை சாப்பிட வச்சு தண்ணி குடிக்க வைப்போம். தண்ணி குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து அனுப்பி விடுவோம். இப்போ இதில் வந்து மொத்தம் 250 காடையை மட்டும் இப்போ நாங்கள் என்ன செய்யணும், எடுத்து கேஜியில் வைக்க போகிறோம். வச்சு அதை வந்து நாங்கள் வந்து அனுப்ப போகிறோம். ஸோ இது வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில். அவங்க நேம் வந்து சுபாஷ். அங்கே தான் இது போகுது. ஸோ எல்லாமே பேக்கிங் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து அனுப்பக்கூடிய வேலை மட்டும்தான். இப்போ காடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தீவனமும் தண்ணியும் வந்து ரெகுலராக இருந்தாலே போதும். பெரும்பாலும் எந்த ஒரு நோயுமே என்ன செய்யாது, அதை வந்து அண்டாது. ஸோ தண்ணி, தீவனம், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். மேற்கொண்டு கீழே உள்ள எச்சத்தை வந்து நல்லா ட்ரையாக, அதாவது காஞ்ச மாதிரிக்கே நீங்கள் என்ன செய்யணும், அதை வந்து பார்த்துக்கணும். இந்த 3 பாயிண்ட் மட்டும் நீங்கள் வந்து க்ளீனாக பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பெரிய காடைக்கு எந்த ஒரு நோய் எதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதை முதல்ல ட்ரை பண்ணுங்கள். நம்ம சின்ன சின்ன குஞ்சாக இருக்கும்போது ப்ரூடிங் சமயத்தில் நம்ம பார்க்குறது அதுவும் வந்து தனியாக, அது ப்ரூடிங் சமயத்தில் இறக்கக்கூடியதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். பெரிய காடையாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த 3 மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது தண்ணி நல்ல ஏற, அதுவும் போக கீழே உள்ள எச்சம் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். அதை மட்டும் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், க்ளீன் ஆயிரும். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, காடையெல்லாம் கூண்டில் எடுத்து வச்சாச்சு. ஸோ 250 பெண் காடை தான், 3 கேஜி மொத்தம். இவங்க வந்து அந்த கேஜியோட சேர்த்து தான் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து ட்ராவல் கொண்டு போகிறதுக்கு கேஜும் வேணும், அதனால் நீங்கள் வந்து அந்த கேஜியோட சேர்த்து எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், இந்த கேஜியோட விலை வந்து 1 கேஜி வந்து 1000 ரூபா. ஆமாம், நாங்கள் வந்து இந்த மாதிரி சில பேர் வந்து கதவு வேண்டாம், நாங்கள் வந்து அட்டை மாதிரி வச்சு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் கதவு போட்டு கேட்பாங்க. இவங்களுக்கு வந்து கதவு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் அட்டை வச்சு கட்டியிருக்கோம். இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1000 ரூபா 1 கேஜி. 1 கேஜியில் கிட்டத்தட்ட இப்போ நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா, 80 காடை வந்து விடலாம். தாராளமாக 80 காடை விடலாம் 1 கேஜியில். பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 100 காடை கூட என்ன செய்யலாம், வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம். அதுவே ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா, ஒரு 70 to 80 காடை தாராளமாக வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம். நைட் நேரம் அப்படிங்கிறதுனால வீடியோ வந்து ஃபுல்லாக லென்த்தாக எடுக்க முடியலை. ஸோ ரொம்ப 11:30 மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எடுக்க முடியலை. உங்களுக்கு நாங்கள் பெரிய வீடியோவை நாங்கள் எடுத்து போடுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கும். மறக்காமல் மினிதரா ஃபுட்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.